வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டுக்கு நிலவு ஜன்னல் வைக்கிறது வந்து சுவர் கட்டும்போதே வச்சு கட்டுவது நல்லதா அல்லது கடைசியில் கட்டுவது வச்சு கட்டுவது நல்லதா என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வைப்பது வந்து நல்லது தான், அதுதான் வந்து ஸ்ட்ராங்கு, உறுதி. ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் லாஸ்ட்டில் தான், ஃபினிஷிங் ஸ்டேஜில், அதாவது காங்கிரீட் போட்டதுக்கு பிறகு தான் இந்த நிலவு ஜன்னல் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வீடு கட்டி கட்ட ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் வச்சு கட்டுவது நல்லது தான். ஏன்னா ஒரு சில வீடுகள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் லேட்டாகும், 5 வருஷம் கூட ஆகும். அப்போ அது வரைக்கும் அந்த நிலவு ஜன்னல் வந்து மேலே ரூஃப் கூட போடாமல் ஒரு சில வீடுகளில் இருக்கும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழைக்கு வந்து தாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வந்து லாஸ்ட்டில் தான் எல்லா இடங்களையும் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இது வந்து லோ பட்ஜெட் ஹவுஸ் தான், இது சீட்டு தான் போட போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம குயிக்காக வேலையை முடிச்சுருவோம். நீங்கள் ஒரு 3 மந்த்துக்குள்ளே வேலையை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு கட்டிடுங்க. ஆனால் வச்சு கட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். தூக்கி வச்சு அது முட்டு கொடுத்து லெவல் பார்த்து மட்டம் பார்த்து அதை நிப்பாட்டுறது வந்து பெரிய விஷயம். இப்போ சுவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாம்புக்கு மட்டும் உடச்சி அப்படியே தூக்கி வச்சிடலாம். இப்போ சுவரே இல்லாமல் அப்படிங்க இருக்கும்போது இதை நம்ம நிறுத்தி கட்டணும், அதை நிப்பாட்டணும், அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் வந்து முதல்ல வச்சு கட்டுறது நல்லது, அது குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கீழே 2 கல் போட்டிருக்குறோம், 2 வருஷம் போட்டிருக்குறோம், மேலே வந்து கிளாம்பு அடித்து வச்சிட்டோம். கிளாம்பு ஏற்கனவே அடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம 2 சைடு வந்து 2 மரங்களை கொடுத்து கட்டணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த தூக்கு பார்க்கும்போது ஒருவேளை வெளியே கொண்டு போகணும்னா வெளியே தள்ளனா வெளியே தள்ளிக்கலாம், உள்ளே கொண்டு போகணும்னா உள்ளே கொண்டு வைக்கலாம். 2 மரத்தை வச்சு நல்லா கட்டிக்கிறணும். கேரளாவெலாம் மற்ற இடங்களில் இருப்பதில்லை, கேரளாவெலாம் வீடு கட்டும் போதே வந்து இந்த மாதிரி தான் வந்து முதல்ல தான் வச்சு கட்டுவாங்க. அதாவது வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வந்து எத்தனை ஜன்னல் வரும், எத்தனை நிலம் தேவைப்படுங்கிறத வந்து அது ரெடி பண்ணி வச்சுருவாங்க. கார்பெண்டரை வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து எப்போ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பெரும்பாலும் லாஸ்ட்டில் தான் எல்லா வீடுகள்லேயும் கடைசியில் தான் வந்து நில ஜன்னல் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், வச்சு கட்டியாச்சு. இப்போ நம்ம லெவல் பார்க்குறோம், லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லெவல் பார்த்துட்டு அடுத்து தூக்கு பார்த்துக்கிறணும். ஏன்னா நம்ம இப்போ வைக்கிறது தான், வச்சு கட்டுறதில் தான் வந்து, அதுக்காக தான் நம்ம சோறு போகும் அப்படிங்கும்போது பார்த்துக்கறணும். ஓகே, தூக்கம் சரியாக போயிடுச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் இது தான், காங்கிரீட் போடுறது. இந்த எந்த இடத்துல கிளாம்பு வருதோ அந்த இடத்துலலாம் நல்லா சிமெண்ட் போட்டு நல்லா காங்கிரீட்டை போட்டு விட்டுருங்க, உறுதி அசையாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்களில் செங்கப்பொடி வச்சு அடைச்சி கலவை வச்சு அடைக்கிறது அந்தளவுக்கு கிரிப் இருக்காது. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து எந்த இடத்துல கிளாம்பு போகிற இடத்துல ஃபுல்லாக காங்கிரீட்டு தான் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒன்று போல் நமக்கு கிரிப்பாக கட்டும் போதே கிரிப்பாக நல்லா வந்துடுச்சு. அதனால் புதுசாக வீடு கட்டுறவங்க, உடனே வீடு கட்டி முடிக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிலவை வச்சு கட்டுங்க, கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு தரமாக உறுதியாக இருக்கும். ஓகே.